வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலின் மாயம் எபிசோட் 85. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் அகிலா ஹோம். தேவ் சத்யாக்கிட்ட பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டுருக்காரு. சத்யா, இதையே நீ அன்னைக்கே சொல்லலை. தேவ், அது நானா? சத்யா, சொல்லு. தேவ், நீ என்னை விட்டு மறுபடியும் போயிடுவேன்னு பயந்த சத்யா, அதான் சொல்லலை. பிரபு முறைக்கிறாரு. விஷ்ணு, உன்னோட அப்பா அம்மா பண்ண தப்புக்கு என்னோட பெரியம்மாவை குற்றவாளி ஆக்கிட்டீங்களே, சேனல் ஸ்லாப் பண்ணுறாரு. தேவ், நான் உன்னை நிஜமாகவே காதலிக்கிறேன். சின்ன வயசில் என்னோட அப்பா அம்மா பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் திருந்திட்டேன். உண்மையாகவே இப்போ ஒன்று லவ் பண்ணுறேன். சத்யா, எங்கே இதை சொன்னேன் என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு. சத்யா அவரை ஸ்லாப் பண்ணுறா. ஆதி, இப்போ மட்டும் ஏன் சொன்னேன், சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. தேவ், இப்போ நான் சொன்னதுக்கு ரீசனும் நீ தான் சத்யா. சத்யா, என்ன? தேவ், ஆமாம், நீ என்ன தான் இவங்க எல்லோரும் விட்டுட்டு வந்தாலும் நீ இவங்களை பார்க்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய சுயநலத்துக்காக உன்னாகின் கஷ்டப்படுத்தணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும்தான் உன்னை காதலிச்சேன். நீ பிரபு ஏலோ காதலிக்கின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான், இனி நீ இங்கேயே சந்தோஷமாக இரு சத்யா. உன்னோட ஹாப்பினஸ் இங்கே தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி எங்களால் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கெலாம் என்னை மன்னிச்சிரு. நீங்கள் எல்லோரும் கூட என்னை மன்னிச்சிருங்க. எல்லோரும் தேவ் பேசுகிறதே பார்த்துட்ருக்காங்க. ஆதி தேவ் ஷோடரில் கை வைக்கிறாரு. தேவ் ஆதியை பார்க்குறாரு. ஆதி, நீ ஒன்றும் வேணும்னு எந்த தப்பும் பண்ணல தேவ். உன்னோட அப்பா அம்மா அவங்க சுயநலத்துக்காக இன்னொரு பகடை கையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ என்ன பண்ணுவே, நீ திருந்தி மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம். தேவ், நீங்களே என்னை மன்னிச்சிட்டிங்களா? ஆதி, உன்னை மன்னிச்சதால தான் இப்போ பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். தேவ், சரி அப்போ நான் கிளம்புறேன்னு சத்யாவை பார்க்குறாரு. சத்யா, போயிட்டு அடிக்கடி வா. தேவ் இன்னும் போகிறாரு. சத்யா அகிலா அம்மாவை பார்க்குறா. அகிலா, சத்யா. சத்யா அவங்கள அழுத்திட்டே ஹக் பண்ணிக்கிறா. சத்யா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அகிலா, நீ என்னடா பண்ணுவ, விடாத. நீ திரும்ப வந்துட்டீங்களே, எனக்கு அதுவே போதுன்னு சத்யா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஷியாம், சாரி சத்யா, நானும் உன்னை அப்படி பேசிடக்கூடாது. சத்யா, பரவாயில்லண்ணா, நானும் தான் சாரி சொல்லணும். நான் உங்கள்கிட்டையும் ஒழுங்காக பேசாமல் அவாய்ட் பண்ணல, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. விஷ்ணு, ஓகே, இதோட எல்லா கசப்பான விஷயத்தையும் மறந்துடலாம், சரியா? இனி நீ இங்கே இருக்க போகிறில்ல, அது போதும். சத்யா, ம், ஆமாம், பார்வதி எங்கே? நான் அவளை பார்க்கவே இல்லை. எங்கே அவ? எல்லோரும் என்ன சொல்கிறதுன்னு முழிக்கிறாங்க. சத்யா, என்னாச்சு, பார்வதி எங்கள் ரூமில் இருக்காளான்னு திரும்புறா. அங்கே ஸ்டெப்பில் பாரு நிற்கிறான். சத்யா, பார்வதின்னு பார்க்கிட்ட போகிறா. சத்யா, பார்வதி எப்படி இருக்கேன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். பாரு எதுவும் பேசாமல் அவளையே பார்த்துட்ருக்கா. சத்யா, என்னாச்சு? சத்யா பேசுறதுக்குள்ளே பாரு அவளை ஸ்லாப் பண்ணுறா. ஆதி, பார்வதி என்ன பண்ணுற, ஆள் ஷாக்கு. சத்யாவை கணத்தில் கையை வச்சு பாருவை பார்க்குறா. பாரு ஏன் வந்து நெக்ஷனில் கேட்குறான். சத்யா ஃபீல் பண்ணுறா, பார்வதி. பாரு செய்கிலே சத்யாவை திட்டிருக்கா. சத்யா கன்ஃபியூஸ்னோடு அழுகியோடு பாருவை பார்க்குறா. பாரு செய்கை பண்ண பண்ண ஆதி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. ஆதி, என்னை விட்டு ஏன் போனேன், எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டே நீ தாண்டி. சத்யாளரா, உனக்கு அத்தை மேலே கோவனா, அதுக்கு நான் என்னடி பண்ணேன், என்னையே விட்டுட்டு போனேன். ஏன், நான் இந்த குடும்பத்து பொண்ணாகிட்டதால் என்னை விட்டுட்டு போயிட்டியா? இப்போ என்னை பார்த்து ஓடி வந்த மாதிரி அன்னைக்கு நாங்கள் சென்னை வந்த அப்புறம் ஏன் வரல? உனக்கு என்னை விட இங்கே இருக்கவங்க மேலே இருக்க கோவம் தானே பெருசாக போச்சு. இப்பயே வந்த போ அதே மாதிரின்னு பாராளரா. சத்யா, சாரி பாருன்னு அவளை ஹக் பண்ணுறா. பாரு வளர்த்துட்டு சத்யாவை ஹக் பண்ணிக்கிறான். எல்லோருக்கும் கண் கலங்குது. அப்புறம் பாருக்காகின் த்ரோட் பெயின் ஆகுது. சத்யாவை விலக்கி அவள் த்ரோட்டில் கை வைக்கிறான். ஆதி, பாரதி ஸ்ட்ரெயின் பண்ணாத, நீவா வந்து ரெஸ்டிடு. பாரு, எனக்கு ஒன்று இல்லைன்னு சைகை பண்ணுறா. சத்யா, பார்வதி. பாரு சத்யாவை பார்க்குறான். சத்யா, என்னாச்சு உனக்கு, ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிற? பாரு ஆதியை பார்க்குறான். ஆதி, ஐசு, பார்வதி ரூமு கூட்டிகிட்டு போமா? ஐஷு, ம், ஓகே ஆதி. பாரு, இல்லைனா இங்கே இருக்கேன்னு ஆக்சன்ட் பண்ணுறா. ஆதி பாரு சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. சத்யா பாரு பக்கத்தில் உட்காரா. ஆதி சத்யாக்கிட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. சத்யா ஷாக்கா பாருவை பார்க்குறா. பாரு வளரா.
சத்யா, இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவனை போலீஸில் பிடிச்சு கொடுத்துடலான்னு. நீ தான் வேணாம், இன்னும் பிரச்சனையாகும்னு சொன்னேன். இப்போ பாரு, அந்த தினேஷ் மறுபடியும் ஒன்றுச்ச வணிச்சா மறுபடியும். வணிச்சா விடுமா, மறுபடியும் அதை பற்றி பேசுகிறான், எல்லோரும் கஷ்டந்தான். அதை இப்போ எல்லா பிரச்சனையும் முடிச்சதில்ல, இனி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அப்போ ஷாம் பாப்பா அழற சவுண்ட் கேட்குது. ஷாம், சிந்து பாப்பா அழறா பாரு. எல்லோரும் ஷாமை பார்க்குறாங்க. ஷாம் அப்போ தான் சிந்து இல்லைன்றதை யோசிக்கிறாரு. ஷாம், நான் போய் பாப்பா பாட்டு வரேன், ரூம்குள்ளே போயிடுறாரு. அகிலா, இந்த நேரத்தில் என் பொண்ணு இருந்திருந்தால் எல்லா கவலையும் போயிருக்கும். வசு, ஆமாம் நீ ஷாமை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட அவன் சிந்து இல்லைன்றதை மறந்துட்டு அவளை கூப்பிட்றான். ஆதி, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். அகிலா, சரி எல்லோரும் வாங்க. சத்யா, நீ சாப்பிட்டியாம்மா? சத்யா இல்லைன்னு தலையாடுறான். பிரபு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு. சத்யா பிரபுவை பார்க்குறான். பிரபு அவளை பார்க்கல. ஆதி, ஏன்டா என்ன டைம் இருக்குல்ல? பிரபு, இல்லை ப்ரோ, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அதான். அகிலா, ம், சரிப்பா போயிட்டு வா. பிரபு வெளியே போகிறாரு. ஆதி பாரு ஷாம் ரூமுக்கு போகிறாங்க. மற்ற எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. சத்யா அப்படியே வெளியே வரா. பிரபு கார் உள்ளே ஏற போகிறாரு. சத்யா, பிரபு. பிரபு மைண்ட் வைஸ் வந்துட்டான். சரி, கொஞ்சம் வெறுப்பே தோணு. ஃபேஸை சீரியஸாக வச்சு டேர்ன் பண்ணுறாரு. சத்யா பிரபுக்கிட்ட வரா. சத்யா, ஏன் என்கிட்ட பேசாமல் போகிறீங்க? பிரபு, நான் ஏங்க உங்ககிட்ட பேசணும்? சத்யா, எப்படி பேசுகிறீங்க? பிரபு, நான் என்ன பேசினேன்? உங்களுக்கு தானே உங்ககிட்ட பேசுகிறது பிடிக்கலையே. சத்யா, நான் தெரியாமல் பேசிட்டேன், சாரி பிரபு, இப்படிலாம் பேசாதீங்க. பிரபு, நீ இப்படி தானே அன்றைக்கி பேசின சத்யா? சரி, எனக்கு இப்போ பேச டைம் இல்லை, வர்க் இருக்குது, நான் கிளம்புறேன்னு டேர்ன் பண்ணுறாரு. சத்யா உடனே பிரபு ஹக் பண்ணிக்கிறா. பிரபு எது ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நிற்கிறாரு. சத்யா, பிரபு சாரி, இனி உங்களை விட்டு போக மாட்டேன், அன்றைக்கி ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், ஆனால் என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? நான் உங்களை என் லைஃப்பில் விட்டு போக சொன்னது என் மனசுலேருந்து வந்த வார்த்தை இல்லை. அன்னைக்கு கோவத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டேன். என்னால் உங்களையும் பருதி பார்க்காம இருக்கிறது ஒரு நரக வேதனையாக இருந்துச்சு. ஏன், நானும் என்னோடய அப்பா அம்மா போன இடத்துக்கே போயிடலான்னு தான் யோசித்தேன். நான் தேவ் ஃபேமிலி கூட இருக்கும்போது, சாப்பிடும்போது, நைட் தூங்க போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்தை மட்டும்தான் நினச்சேன். என்னால் உங்கள் யாரையும் மறக்க முடியாமல் உங்ககிட்ட பேசவும் முடியாமல் தவித்தேன். உங்களுக்கு என் மேலே கோவம் தான், என்னை அடிங்க திட்டுங்க, ஆனால் என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸு, ரொம்ப அலரா. பிரபு உடனே திரும்பி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சத்யா அலரா. பிரபு அழுதுட்டு சத்யா கண்ணை தொடச்சி விடுறாரு. பிரபு, இனி என்னை விட்டுட்டு போக மாட்டேன் இல்லை. சத்யா மாட்டேன்னு தலையாடுறா. பிரபு, அப்போ ஃப்ரெஷ்ஷாக லவ் பண்ணலாமா? சத்யா அழுதுட்டு சிரிக்கிறான். பிரபு அவளை தள்ளி விட்டு போய் நின்று அவர் கையை ஹக் பண்ணுற மாதிரி நீட்டி ஐ லவ் யூ ரவுடி பெபின்னு கத்துறாரு. சத்யா ஓடி வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறா. பிரபு ஹக் பண்ணிக்கிறாரு. பிரபு, ஓய், ஐ லவ் யூ செல்லும். சத்யா, ஐ லவ் யூ டு அபின் பெபி. பிரபு சத்யா ஃபேஸ் நிமித்தி தன்னை பார்க்க வைக்கிறாரு. சத்யா அவரை பார்க்குறா. பிரபு சத்யாவை லிப் லக் பண்ணுறாரு. சத்யா அவரோட ஹாம்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. சீன் ஃப்ரீஸ். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.